శ్రీమతే రామానుజాయ నమః శ్రీమత్ వరవరమునే నమః శ్రీమానాద్రి మునిభ్యో నమః శ్రీయై నమః శ్రీవరాయ నమః నాం వాళ్ళముంద దేశం ఇండియాని ఇప్పుడు చూడడం ஒரு காலத்தில் பரதகண்டம் இருந்தது. ஏனென்றால் இது பரதங்கிற ராஜாவால் ஆளப்பட்டது. பரதகண்டம்னு சொல்கிறோம். இந்த பரதகண்டம்ங்கிறது இப்போ இருக்கிற ஆசியா கண்டத்தில் உள்ள தேசம் எல்லாமே உள்ளடங்கி இருந்தது. பின்னால் பலவித மதபேதங்களால் பௌத்த ஜைனாதிகள் மதபேதங்களாலேயும் கிறிஸ்துவ இஸ்லாமிய மதபேதங்களாலும் பிரிவுபட்டு இன்றைய தினத்தில் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரையும் பரதகண்டம்னு பிரிவுபட்டிருக்கு. இதை இந்தியான்னு இப்போ சொல்கிறோம். கிரேக்கருடைய படையெடுப்பு காலத்தில் அலெக்சாண்டருங்கன்னு பிறகு சிந்து நதி நீளத்தில் படையெடுத்ததில் அப்போ அரசாண்ட அந்த தேசத்து ராஜாவான புருஷோத்தமருடைய வீரத்தை பற்றி கேட்டு பார்த்து ரொம்ப சாயித்து அவனுக்கு ஒரு வீர விருது கொடுத்து சிந்து நதி தீரத்தில் இருக்கிறபடிய அளவுக்கு சிண்டியான்னு பெயரிட்டான். அது மருவி இந்தியான்னு ஆயிடுத்து. இந்தியாவில் இருக்கிற கல்ச்சருக்கு சனாதன தர்மம்னு பேர். கிரேக்கர் படையெடுத்ததுக்கு அப்புறம் இந்தியான் மாறினால இந்தியாவில் வாழும் மக்கள் இந்துக்கள். இந்துக்களால் அனுஷ்டிக்கப்படைய மதம் இந்து மதம்னு பிரசித்தமாக எடுத்து. எப்படியோ இந்து மதம்னு ஒரு மதமே கிடையாது, சனாதன தர்மம்னு பேர். சனாதன் என்பது தொன்னெறி. அதாவது இந்த உலகம் தொன்னா முதல் என்ன பழக்கம் அதை தான் தொன்னெறி, தொன்னெறின்னு பேர். அதுக்கு பேர் சமஸ்கிருதத்தில் சனாதன தர்மம் என்று பெயர். இந்த சனாதன தர்மத்தில் அந்தந்த பிரதேசத்துக்கு தக்கபடி அங்கங்குள்ள ஆச்சாரியர்கள் அவதரித்து தர்மத்தை ஜனங்களுக்கு புகட்டி உபதேசத்தாலேயும் அனுஷ்டானம் அதாவது தன்னுடைய செய்கையினாலேயும் ஓ நாம் இந்த மாதிரி தான் நடக்கணும்னு அவர்களுக்கு நடந்து காட்டி அவர்களையும் நடத்தி காட்டி வந்தது மடங்கள் மடாலயங்கள் எல்லாம். இதை நமக்கு இந்த நெறிமுறைகளையும் வழிகாட்டினது பகவான் விஷ்ணுவனுடைய அவதாரமான ராமரும் கிருஷ்ணரும். அதுவும் கிருஷ்ணன் ரொம்ப முக்கியம். பகவத்கீதைங்கிற ஒரு பெரிய நூல், புனித நூலால் சாதுர்வர்ணியம்மையா சிஷ்டம் குணகர்ம விபாகசகான்னு நாலு வருணத்தை சிருஷ்டித்தான். எப்படி சிருஷ்டித்தான்னு கேட்டால் அவனுடைய குணம் செய்கையை வச்சு சிருஷ்டித்தான். பிறப்பால் இல்லையது, குணத்தாலேயும் செய்கையினாலேயும். பின்னால் அது இரத்த சம்பத்தினால் பிறப்பால் ஆயிடுத்து. இது தொன்னறி தொன்னறியும் சனாதன தர்மம் என்று பெயர். இதை தற்பொழுது கலியால கொடுமையோ என்னவோ தெரியலை, சில தலையிட்டால் கொஞ்சம் கூட ஒரு வரம்பு இல்லாதிக்கு எப்படி இல்லாமல் போயின்றிருக்கு. இதை சரியாக்கணும் என்று நம் அர்ஜுன் சம்பத் என்பவர் ரொம்ப முதலிகளாக இருந்து எப்படியாவது இதை மறுபடியும் ரெக்கவர் பண்ணணுங்கிற ஒரு முனைவு இருந்தபடியால் இவரும் ஒரு கிருஷ்ணாவதார புருஷனோன்னு சொல்லும்படி அடைய அதிசயிக்கிறேன். அன்னார் நீடு ஊழி வாழ்ந்து என் நிலவுகளில் எல்லோருக்கும் நன்னறி காட்டி எல்லோரையும் வாழ்விக்கும்படி அந்த கிருஷ்ணனுடைய திருவடிகளிலே அடியேன் பிரார்த்தனை பண்றேன். அன்னார் நீடு ஊழி வாழ்க சுபம். ஜெயசிம்மன் நாராயணன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீய திருவடிகளே சரணம், ஜீய திருவடிகளே சரணம். வந்து வாழ் பொருந்திய மாறுவன் புகழ்மணிந்து பாமன்னு மாறும் நடிப்படைந்து வந்தவன் பல்கலையோர் பாமன்ன வந்த ராமாவன் சரணாரவிந்தம் நாமன்னி வாழ நெஞ்சியே சொல்லுவோம் அவன் நாமங்களே. நம்முடைய இந்து சனாதன தர்மம் தொன்று பல வருடங்களாக பல யுகங்களாக இருந்து கொண்டு ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவன் எப்படி இருக்க வேண்டும், அவன் எந்த தர்மத்தை அனுசரித்து வாழ வேண்டும்,
அவன் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய தசாவதாரம் இருக்கக்கூடிய ரெண்டு அவதாரங்கள் முக்கியமாக சொல்லப்பட்டது, காம அவதாரம் கிருஷ்ணாவதாரம். இப்படி வாழ்ந்த நம்முடைய இந்த தர்மம் இந்த சில காரணத்தினால் நாம் திசை மாறி பல திசை மாறி எப்படி செல்வது என்று செல்லாமல் திக்கொன்றாய் நாம் எல்லாம் மறந்து நம் சூழ்நிலை மறந்து ஒன்றுபட்டு எல்லோரும் வாழ வேண்டும் என்ற அந்த நோக்கு இல்லாமல் பரந்த நிலை இல்லாமல் நம்மை நாமே தாழ்மைப்படுத்திக் கொண்டு நாம் சில அதர்மம் வழியில் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைய தினம் கொரோனா என்ற வைரஸ் இந்த உலகத்தை ஆட்டை படைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அடியன் பகவானை பிரார்த்தித்துக் கொண்டு ஸ்ரீ அர்ஜுன் சம்பத் அவர்கள் இந்த சனாதன தர்மத்திற்காக இந்து மதத்தின் ஒற்றுமைக்காகவும் எல்லோருடைய க்ஷேமத்திற்காகவும் எல்லோரும் இன்புட்டு வாழ வேண்டும் என்பதற்காகவும் அவர் நம்மளுடைய தர்ம நெறிமுறைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு இதை எப்படி ஒற்றுமையாக இருந்து நாம் முன்னுதாரணமாக இருந்து கொண்டு உலக நாடுகளுக்கெல்லாம் நான் தர்மத்தை வெளிப்படுத்திக் கொண்டு நாம் இன்று மட்டுமல்ல பல 5000 வருடங்களுக்கு முன் ஏற்பட்ட நம்மளுடைய இந்து கோயில்கள், இந்து சமஸ்தானங்கள், இந்து மடங்கள் இவர்களெல்லாம் 74 சிம்மாசனங்களை ஏற்படுத்திக் கொடுத்து எம்பெருமானார் தன்னுடைய 1000 வருஷத்திலே எப்படியெல்லாம் மிக விமர்சனம் கொண்டாடப்பட்டதோ அதையெல்லாம் காரணம் என்னவென்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பது பல வருடங்களுக்கு முன்னே அவர் தீர்மானிக்கப்பட்டு வாழ்ந்து இருந்து காட்டின ஸ்ரீமன் ராமானுஜர். அப்படிப்பட்ட பெரிய ஆச்சாரிய புருஷர்கள், அத்தியாபகர்கள், மேலும் நம்மளுடைய தர்மத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சாதுக்களும் ஒன்று சேர்ந்து உலகம் உயிர்விக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு திரு அர்ஜுன் சம்பத் பல்லாண்ட உள்ள இருக்க வேண்டிய ஆசீர்வதிக்கின்றோம். ஜெய் ஸ்ரீமன்னாராயணன், ஜெய் ஸ்ரீமன்னாராயண, ஜெய் ஸ்ரீமன்னாராயண. தமிழக அரசுக்கு பக்தர்கள் செய்யக்கூடிய வேண்டுகோள், இந்து கோவில்களை சரியாக நிர்வாகம் செய்திட வேண்டும், அரசியல் கலப்பற்றதாக இருக்க வேண்டும், அதற்கு இந்து கோவில்கள் ஆணையம் என்கிற பெயரோடு தேர்தல் கமிஷனை போலே ஒரு தனியாக சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு வாரியம் அமைக்க வேண்டும். இந்து கோவில்களிலே நடைபெறக்கூடிய உற்சவங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டும். அதிலே அரசியல் தலையீடு என்பது இருக்கக்கூடாது. ஆங்காங்கு இருக்கக்கூடிய ஜீயர் சுவாமிகள், ஆங்காங்கு இருக்கக்கூடிய ஆச்சாரிய புருஷர்கள், ஆன்மீக பெரியோர்கள், அவர்கள் சேர்ந்து இது அனைத்தையும் சிறப்பாக நடத்திட வேண்டும். கோவில்களிலே இருக்கக்கூடிய விக்கிரகங்கள், சிலைகள் நன்றாக பாதுகாக்கப்பட வேண்டும். கோவில்களினுடைய சொத்துக்கள் நன்றாக பராமரிக்கப்பட வேண்டும். அதை வரவு செலவு கணக்கு அனைத்தையும் ஆவணப்படுத்த வேண்டும். உண்டியல் எண்ணும் பொழுது அதை முறைப்படுத்த வேண்டும். வீடியோ பதிவு செய்ய வேண்டும். கோவில்களினுடைய சொத்துக்களை ஆங்காங்கு இருக்கக்கூடிய மக்கள் அறிந்து கொள்ளும் விதமாக ஒரு சார்ட் ப்ரிப்பேர் செய்து அதை கோவில் வாசலிலே அதை தெரியப்படுத்த பலகை வைக்க வேண்டும். இது அனைத்துக்குமாக இந்து ஆணையம் அமைத்திட வேண்டும். அதிலே அரசியல் தலையீடு என்பது இல்லாமல் இருக்க வேண்டும். எலெக்ஷன் கமிஷனை போலே ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாரியமாக அது இருக்க வேண்டும். வெளி நிர்வாகம் அதனை அந்த ஆணையமும், உள் நிர்வாகம் உள்துறை பணிவிடைகளை பகவானுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை கைங்கரியங்களை அந்தந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்கள், ஜீயர் சுவாமிகள், சந்நியாசிகள் அவர்கள் பார்த்து
நடத்தி சிறப்பாக உற்சவத்தை செய்திட வேண்டும். பக்தர்களாகிற நாங்கள் தமிழக அரசுக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறோம். இது எல்லாவற்றையும் நடைபெறுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு முயற்சியாக தஞ்சாவூரிலே மே மாதம் 8ஆம் தேதி 2021 நடைபெற இருக்கக்கூடிய அங்கே இயற்றக்கூடிய தீர்மானங்கள் அதை அரசு கவனத்துடன் கேட்டு அதன்படி செய்ய வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறோம். இதனுடைய முயற்சியை இந்த முயற்சியை தொடங்கி இருக்கக்கூடிய இந்து அமைப்புகளுக்கும் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கும் நம்முடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும். பக்தர்கள், இந்துக்கள், பெரியோர்கள், ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் இதற்கு ஆதரவு கொடுப்போம். தமிழக அரசினுடைய செவியிலே படும்படி சேர்ப்போம்.